ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஏ ரிச்சர்ட்ஸ் எழுதின ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐஏ ரிச்சர்ட்ஸ் பற்றியே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். இவர் வந்து 26 February 1893 வந்து பிறந்திருப்பார். 9th July 1979 இறந்திருப்பார். இவர் ஒரு போயட், ட்ராமட்டிஸ்ட், ஃபிலாசபர், சைக்காலஜிஸ்ட்னு சொல்கிறோம். இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே ஆக்டனோட 1922 சேர்ந்து தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து த மீனிங் ஆஃப் மீனிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒர்க் தான். அதுவும் வந்து ஜிகே ஆக்டனோட சேர்ந்து தான் பண்ணியிருப்பார். 1923 பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இவரோட மேஜர் ஒர்க் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாலே, த பிரின்சிபல் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசம் அப்படின்றத 1924 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கிரிட்டிக்கல் தியரிக்கே ஒரு நியூ ஓரியன்டேஷன்ஸ் கொடுத்துருப்பார். ஒரு என்டையராக வந்து ஒரு நியூ ஓரியன்டேஷன்ஸ் அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க் அப்படின்னா ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். 1929 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசம் அவர் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசம்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லியே வந்து இவரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் நியூ கிரிட்டிசம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த ஒர்க்ஸ்லாம் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் போய்ட்ரி, காலரேஜ் ஆன் இமேஜினேஷன், தென் த ஸ்பெக்குலேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இவர் எழுதின அதர் ஒர்க்ஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண எசேனது த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங். இது வந்து ப்ராக்டிக்கல் கிரிட்டிசமில் பார்ட் 3 அனலிஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து சாப்டர் 1 கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, நாம் ஒரு புக்கை படிக்கிறோம், அந்த புக்கை படிக்கிறதுக்கு ஒரு போயம் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த போயமை நம்ம படிக்கிறதுக்கு நிச்சயமாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு கைட்லைன் வந்து தேவை. ஓகேங்களா? அப்படி அந்த கைட்லைனை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்தரோட மைண்டில் என்ன சொன்னார் அப்படின்றத கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஃபோர் அஸ்பெக்ட்ஸ் வேணும் அப்படின்றது தான் இந்த இதில் வந்து சொல்லியிருப்பார். இப்போ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் வந்து இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லெவியத்தனோட ஒரு கோட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காரு. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் படிக்கிறோமோ, நிறைய பேர் நிறைய புக்ஸ் எல்லாமே எடுத்து படிப்போம்ல, அவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். என்ன அப்படின்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, அது முதல் கொண்டு நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டால் தான் அதோட ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும் அப்படின்றத நாம் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு மேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேக்ஸில் வந்துட்டு இடையில வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து கவனிக்காமல் போட்டிருக்கீங்க, இல்லை வந்து அதை கரெக்டாக வந்து கவனிக்கல அப்படின்னாலுமே அது கடைசியில் வந்து என்ன ஆகிடும், ஃபால்ட்டாக தான் வந்து முடியும் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு புக்கில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம தவறெல்லாம் வந்து கண்டுக்கிறதே இல்லை, பட் ஃபைனலாக வந்து அது நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் என்ன சொல்ல வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போயம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் குட்டி குட்டி விஷயங்கள் முதல் கொண்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும். அப்படி புரிஞ்சுட்டு படித்தா தான் நம்மளுக்கு கடைசியில் ரிசல்ட்டும் நல்லா வரும் அப்படின்றதான் அவர் வந்து சொல்லியிருப்பார். அப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஆத்தர் வந்து என்ன சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்ற கரெக்டான தாட்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, சிம்னி இருக்குல்ல, நம்மளுக்கு தெரியும் சிம்னினா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த சிம்னி வந்துட்டு இந்த அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு பேர்ட் வந்து உள்ளே போயிடுது. உள்ளே போகும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இங்கே அங்கே நாள மோதி அந்த கிளாஸில் மோதி வருது. ஸோ ரிசல்ட் வந்து கரெக்டாக இல்லை. அதே மாதிரி தான் அவர் வந்து என்ன அதை வந்து எதோட கம்பேரிசன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு புக்கில் வந்து நம்ம என்ன பண்ணிவிடுறோம், ரொம்ப மூழ்கி போய் ஒருத்தவங்க வாசிக்கிறாங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதான் வந்து லெவியத்தனோட பாயிண்ட்டு. அப்படி மூழ்கி படிக்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அதை ஜஸ்ட் ரீட் பண்ண அவங்களாவே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க, இந்த கதை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்து அவங்க வந்து உள்ளே மூழ்கி போய் படிக்கிறாங்க. ஸோ ஆத்தர் மைண்டில் என்ன இருந்துச்சு அப்படின்றத சொல்லாமல் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதான் வந்து இவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த போயமில் எதை வச்சு எழுதியிருக்காரு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றத இந்த கோட்டில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ மேலே கொடுத்துருக்கிறது வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து புக்கோட அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இது பண்ணி கொடுத்துருக்கேன். கீழே தான் வந்து நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?
ஸோ இந்த பாரால் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ரீடர்ஸ் எல்லாருமே, நான் நீங்கள் எல்லாரும் படிக்கிறோம் பார்த்திங்களா. ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு தேவைப்படுது அப்படின்னா, ஒரு கைட்லைன் வந்து தேவைப்படுது அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த கைட்லைன், அந்த கைடிங்கை வந்து என்ன ப்ரின்ஸிபல்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம வந்து படிக்கிறோம். அப்போது எந்த ஒர்க்கை நம்ம எடுத்தோம்னாலும் அது வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒர்க்காக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு இர்ரெகுலர் வேஸாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதை நம்ம வந்து ஒரு கைட் வச்சு வச்சு படிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, அந்த கன்ஃபியூஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கன்ஃபியூஷன் எப்படியும் இருக்க தான் செய்யும், பட் ஆனால் அந்த கைட்லைன்லாம் வச்சு நம்ம படிக்கும்போது அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி, அந்த கைடிங் ப்ரின்ஸிபிளை வச்சு நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது ஒரு டிகிரியை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம அக்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்னம்பாங்க, அந்த கோர்ஸ் வேஸ்ட்டு, அதை நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க அப்படிம்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயே நம்ம படிச்சிடலாமே, ஏன் போய் காலேஜ் போய் அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களோட ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, அதிக பர்சன் இருந்தால் நிறைய ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். As many men, so many opinions. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல் ஆஃப் கிரிட்டிசம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்துட்டு ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா 100 வேர்டிக்ஸ் அங்கே கிடைக்கும், ஓகேங்களா. அதுதான் வந்து அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த 100 பேர் படித்து 100 ஒப்பீனியன் வெளியில் வருது பார்த்தீங்களா, அப்படி ரிசல்ட் வந்தால் கூட அது வந்து ஆத்தரோட இன்டென்ஷனோட ஒத்து போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம ஒத்து போகிற மாதிரி அவரோட மைண்டில் என்ன வச்சு எழுதியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு என்ன தேவை, இந்த கைடிங் ப்ரின்சிபிள்ஸ் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம தேவைன்னு சொன்னால் மட்டும் பத்தாதுல, அதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரிலிமினரி ஒரு எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி நாம் எடுக்கும் போது ஒரு அனலிசிஸ், ஒரு வேறுபாடுகள்லாம் வந்து பார்க்கத்தான் போகிறோம். அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள். பட் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஸோ கடைசியாக வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, ஒரு கன்க்ளூஷன் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த கைடிங் ப்ரின்சிபல்ஸ்லாம் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஒரு டிஃபிகல்ட்டாக நீங்கள் வந்து ரீட் பண்ணுறீங்க, அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அதோட மீனிங்கை வந்து கரெக்டாக இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரிட்டிசம் வந்து எல்லா பிரச்சனைக்கும் எல்லா பிரச்சனைக்குமே வந்து ஒரு சொல்யூஷனாக நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 க்வெஸ்சன் சொல்லியிருப்பார். என்ன அந்த 3 க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 க்வெஸ்சனுக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன, வாட் இஸ் அ மீனிங், இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஓகேங்களா. அடுத்தது வந்து செகண்ட் வந்து என்னது, வாட் ஆர் வி டூயிங் வென் வி எண்டியூவர் டு மேக் இட் அவுட். ஸோ ஒரு மீனிங்கை உங்களுக்கு எடுக்கிறதுக்காக, நீங்கள் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன எஃபர்ட் எடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனல் க்வெஸ்சன், வாட் இஸ் இட் வி ஆர் மேக்கிங் அவுட். ஸோ கடைசியாக நீங்கள் இதை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளே வந்துட்டு ஒரு கோர்ஸ்க்குள்ளே போகிறோம், அந்த கோர்ஸ்க்குள்ளே போகும்போது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு 3-4 செஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் ஃபீட்பேக்கில் இந்த 3 தான் கேட்பாங்க, இப்படினா என்ன, இந்த ட்ரைனிங்னா என்ன, இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்னென்ன இது பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்களா. ஸோ அதே மாதிரி இவரும் வந்து ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த 3 க்வெஸ்சனை என்னவா அழைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மாஸ்டர் கீஸ் டு ஆல் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 க்வெஸ்சன் தான் வந்து மாஸ்டர் கீ அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஏன் வந்து இதை மாஸ்டர் கீ அப்படின்னு சொல்றாருன்னா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு தியோரி ஆஃப் போய்ட்ரியை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஈஸியாக வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இது எது மாதிரி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து ஓப்பன் சைஸே அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வேர்ட் தான், போய் சொன்ன உடனே அந்த கதவு பான் திறந்துருதுல. ஸோ அந்த மாதிரி இது வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஓப்பன் சைஸே மாதிரி ரொம்ப எளிமையானது தான் இது, இந்த மாஸ்டர் கீ அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதே மாதிரி இன்னும் சில பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நேச்சுரலான கிஃப்ட், நம்ம கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடச்சிருது அப்படின்னு சொன்னாலே அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இயற்கையின் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சிலர் வந்து இதை அழைக்கிறாங்க. இது வந்து நேச்சுரல் கிஃப்ட் வித்தவுட் மச் லேபர் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து இதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போகாமல் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக டீப்பாக திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எப்பவுமே மேலோட்டமாக ஒரு ப்ரோக்ராமே வந்துட்டு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது ஈஸி, பட் அதுக்குள்ளே போய் அது என்ன ஏதுன்னு பார்த்தா தானே அதோடய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க, மேலோட்டமாக எடுத்துக்காமல் அதுக்குள்ளே போய் என்னென்னு சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த இது வந்துட்டு ஒரு மோட் கிடையாது, இந்த ஃபேக்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாம் ஒரு எந்த ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வந்து நிறைய மீனிங் இருக்கும். அவங்க பேசுகிறத வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஒரு வேர்டை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், யார் சொல்கிறாங்களோ எந்த மோடில் சொல்கிறாங்களோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோட மீனிங்கை புரிஞ்சுக்குவாங்க, ரைட்டா? ஸோ இதை வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வி ஆல் பிளே வித் வேர்ட்ஸ் அண்ட் தேர் மீனிங்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளே வித் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த அதோட மீனிங். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியாமலே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். அப்படி பயன்படுத்துகிறத வந்து எதோட வந்து கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, பில்லியர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேம், அதோட பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வந்து கம்பேர் பண்ணுறாரு. அதாவது என்னென்னா, அந்த பில்லியர்ட் பால்ஸ், இந்த ஒரு குச்சி வச்சு தாட்டுவாங்க, அது போய் ஓட்டக்கில் விழுகும் பார்த்தீங்களா, ஸோ அந்த பில்லியர்ட் பால்ஸ் கேமை, அந்த பால் வந்து அந்த பில்லியர்ட் டேபிளில் தான் இருக்கணும், அதை விட்டுப்புட்டு நம்ம மூக்கு மேலே வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறார், அப்படி வச்சு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு வார்த்தையோட மீனிங் தெரியாமல் அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் திங் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இருப்பினும் அது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், இதோட மீனிங்கே என்னன்னு தெரியாமல் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம், ரைட்டுங்களா? இந்த பாலை வந்து நம்ம பில்லியர்ட் போர்டில் வச்சு நம்ம விளையாடுறதுன்றது ஈஸியான விஷயம், அந்த டேபிளில் வச்சு விளையாடுறது அப்படின்றது ஈஸியான விஷயம், அதை மூக்கில் வச்சு பேலன்ஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அப்படி ஒரு கம்பாரிசன் அவர் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை வந்துட்டு அதாவது நம்மளோட ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங்கை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறாரு. அதே வந்து பாசிவை வந்து ரீடிங் அண்ட் லிசனிங்கை வந்து பாசிவ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வந்து அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள், நம்ம வந்துட்டு இப்போ வந்து பேசுகிறோம், இல்லை நம்ம ஒரு விஷயத்தை எழுதுகிறோம், அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். அதே நேரத்தில் பாசிவ் அப்படிங்கிறது வந்து ஏன் சொல்கிறோம்னா, இன்னொருத்தவங்க ரீட் பண்ணுறது நம்ம கேட்குறோம்னா அப்படியே மொட்டையாக வந்து கேட்டுகிட்டே இருக்கோம்னா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, ஆக்டிவாக இருக்கவே முடியாது, ரைட்டா? ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி இருந்தால் நீங்கள் கவனிப்பீங்க, வேர்ட் பை வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பொயட்ரி எடுக்கிறீங்க, அந்த பொயட்ரியோட மீனிங்கை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இருக்க என்னென்ன வேர்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேஷனில் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. அது அப்படியே வேர்ட் பை வேர்ட் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னால் நிச்சயமாக ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுக்குவீங்க, ஒரு பொயட்ரியில் இந்த வேலையை நம்ம பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த பொயட்ரியில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதோட லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு செவரல் ஃபங்க்ஷன் வந்து அந்த இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு வேர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அந்த வேர்ட் வந்து அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த வேர்டை வந்து ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு சிமிலிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கம்பாரிசனுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்துட்டு ஒரு மெட்டஃபருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு வேர்டையும் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார், ஒவ்வொரு விஷயத்துக்காக செவரல் டாஸ்க் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு போயமை நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸை கூட நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டால் மாத்திரமே நீங்கள் என்ன பண்ண முடியும், அதோட கரெக்டான மீனிங்கை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதான் இந்த பேராகிராஃபில் இருக்கும். ஸோ அடுத்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை, இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்னு சொல்லலாம், அல்லது வந்து ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், அல்லது ஃபோர் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து தேவை அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அந்த நாலு என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும், சென்ஸ், ஃபீலிங், டோன் அண்ட் இன்டென்ஷன். இப்போ ஒவ்வொன்றை பற்றி பார்த்துக்கலாம். சென்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம என்ன சொல்ல வரோம், அவர் வந்து என்ன
சொல்ல வர்றாங்க அப்படின்றது தான் வந்து. இப்போ ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா சும்மா வெறுமனை வந்து வார்த்தைகளை யூஸ் பண்ணி அப்படி இப்படியே கடகடன்னு சொல்லிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லிசனர் நிச்சயமாக வந்து நம்மளை கேட்டுட்ருக்கிறவங்க இவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பாங்க பார்த்திங்களா. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செய்கிற மாதிரி அவங்களோட அட்டென்ஷனை நீங்கள் இழுக்கிற மாதிரி பேசணும். அதுதான் வந்து அந்த சென்ஸ். அந்த சென்ஸோடு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த எண்ணங்களுக்கு எப்படி வார்த்தைகள் போட்டால் அவங்க வந்து அட்ராக்ட் ஆகி கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த சென்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீலிங். ஃபீலிங் இஸ் நத்திங் பட் ஆட்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நாம் என்ன சொல்ல வர்றோமோ அதில் வந்து ஒரு ஃபீலிங் இருக்கணும். ஓகேங்களா. ஜஸ்ட் வந்துட்டு சும்மா கட கட கடன்னு இப்படிலாம் வந்துச்சு போனாங்க அப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க வச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும், அதே இதை வந்து ஒரு பர்சனல் டச்சோடு எடுத்து போய் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனல் ஃபீலிங்ஸ், ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு தலைவலிக்குதுன்னு ஒரு மாத்திரை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வந்து நம்ம பாராசிட்டமால்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அதில் நான் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் என்னென்ன கலந்துருக்கும் என்னென்ன செய்யும் இதெல்லாம் நீங்கள் போட்டா அப்படின்னு சொல்லி வள 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 கொலகொலான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் ரைட்டுங்களா. அது தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லிசனருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபீலிங்ஸோடு உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து இன்னும் நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை கன்வே பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நம்ம மேக்ஸ் சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபீலிங்ஸே வந்து என்டர் ஆக போகிறது கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், இல்லை ஒரு சயின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து பர்சனல் ஃபீலிங் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அவர் வந்து பின்னாடி வந்து சொல்லியிருப்பார் எங்கெங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது அப்படின்னா மூணாவது ஃபங்க்ஷன் வந்து டோன். ஓகேங்களா. ஸோ இந்த டோன் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அவங்களோட நாலேஜை வந்துட்டு என்ன பண்ணுறது, ரிஃப்ளெக்ட். ஒரு டோன் அப்படின்றது அந்த ஸ்பீச்சை வந்து ரிஃப்ளெக்ட், அவங்களோட நாலேஜை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஆடியன்ஸ்க்கும் சொல்லக்கூடிய பேசுகிறவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த டோன். ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்குறோம், என்னம்மா என்ன செய்யுது அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமில்லை அப்படின்னு நம்ம அமைதியாக ஒன்றுமில்லப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த டோன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது கூட வந்துட்டு என்னது, அவங்களோட மைண்டை வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம், அதுவும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து அந்த டோன் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டென்ஷன். ஒருத்தவங்க வந்து ஒரு போயம் எழுதினாலும் சரி எதை எழுதினாலும் சரி இந்த மூணு மேலே சொல்லப்பட்ட மூணுமே இல்லாமல் நீங்கள் எழுதிடலாம், பட் இன்டென்ஷன் அப்படின்றது இல்லாமல் எழுதவே முடியாது. இன்டென்ஷன் இஸ் நத்திங் பட் அந்த பர்பஸ் இல்லைனா எய்ம். நாம் எதுக்காக பேசுகிறோம், எதுக்காக சொல்ல போகிறோம், ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒருத்தவங்களை பார்த்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலே நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும், இல்லை அதில் ஏதாவது ஒரு எய்ம், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணியிருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டென்ஷனுக்காக நம்மளோட பர்பஸ்க்காக நாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஸ்பீச்சை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறோம். இந்த மேலே சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம டோன், ஃபீலிங் இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, சென்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறோம், அதில் நம்மளோட பர்பஸை புரிய வைக்கிறதுக்காக அந்த மூணையும் கலந்து எந்தெந்த ரேஷியோவில் எதை எதை கலக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம கலந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட இன்டென்ஷனை தான் அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதைய கரெக்டாக வந்துட்டு பண்ணலை அப்படின்னா தட் இஸ் ஃபெயிலியர். இன்டென்ஷன் கரெக்டாக போய் சேரலை அப்படின்னாலே அது வந்து ஒரு ஃபெயிலியர். பட் ஒரு ரைட்டர் சக்ஸஸாக இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக வந்து என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போய் சேர்த்துருவாங்க, தான் என்ன சொல்ல வந்தோம் அப்படின்ற விஷயத்த கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சக்ஸஸ் ஆஃப் த ரைட்டர் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லிசனர் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதோட ரைட்டிங்கில் வந்துட்டு அவங்க ஒரு சில நேரங்களில் டோன் இல்லாமல் எழுதலாம், இல்லை சென்ஸ் இல்லாமல் எழுதலாம், ஃபீலிங்ஸ் இல்லாமல் எழுதலாம், பட் இன்டென்ஷன் இல்லாமல் எழுத முடியாது அப்படின்றதான் முக்கியமான பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த இன்டென்ஷன் அப்படின்றது வந்துட்டு மே கண்ட்ரோல் த ஸ்ட்ரெஸ்.
ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பாயிண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி சொல்லணும், எதை ஃபஸ்ட்டு சொல்லணும் எதை செகண்ட் சொல்லணும் அப்படின்றத நிச்சயமாக வந்து தெரிஞ்சு சொல்லணும். இன்டென்ஷன் அப்படின்றது வந்து ட்ரமெட்டிக்காக இருக்கட்டும் இல்லை செமி ட்ரமெட்டிக் லிட்ரேச்சராக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே இது வந்து என்னது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. மற்ற மூணுமே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, என்ன இன்டென்ஷனை வந்து கொடுக்கணுமோ அதை கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட்டு. இதுக்காக இவங்க என்னென்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஃப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு ஷேக் ஃபார் ஷேக் அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா லெட் இட் பி அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஃப்ரேஸ்லாம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இட் கண்ட்ரோல்ஸ் த பிளாட், அந்த பிளாட் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் எல்லாத்தையும் விட முக்கியமானது இந்த இன்டென்ஷன், அதான் வந்து கன்வே பண்ணி கொண்டு போய் கொடுத்தே ஆகணும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து தப்பாகவே போய் சேரும் அப்படின்றதான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, இப்போ இந்த மூணையும் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க ஓகேங்களா. ஸோ அப்படி தப்பாக பண்ணும்போது அந்த ரீடர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, எல்லாத்தையுமே அந்த சென்ஸ் ஃபீலிங் டோன் அது எல்லாத்தையுமே தப்பாக இது பண்ணிட்டாரு புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, அது எதை வந்து லீட் பண்ணுது அப்படின்னா ராங் இன்டென்ஷனை கொண்டு போய் சேர்த்துருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற ஒரு பாஷையெல்லாம் வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுங்க, பட் மீதி இருக்கிற மூணையும் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னாலும் இன்டென்ஷன் தப்பாகத்தான் போகும். அதுதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது. லிவேதன் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் அவர் வந்து சேர்த்ததுக்கு காரணம் அதுதான். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் கரெக்டாக பண்ணினா மாத்திரமே என்ன பண்ணும், கொண்டு போய் சேர்க்குற கன்க்ளூஷன் கரெக்டாக போய் சேரும், அல்லது தவறாக தான் புரிந்து கொள்வாங்க அப்படின்றது தான். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இது கொடுக்கலை, டெக்ஸ்டோட காப்பி வந்து நான் போடலை, ஜஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸாம்பிள் தானே தேவை இல்லைன்ற மாதிரி நான் அதுக்கான நோட்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா, ஒரு டிப்பிக்கல் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்கை நம்ம எடுத்து பார்த்தா இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறாரு அப்படின்னு பாருங்க, ஒரு சயின்டிஃபிக் ஸ்டோரி சொல்கிறவர் ஒரு அறிவியல் கட்டுரையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து டோன் தேவையில்லை ஓகேங்களா, ஒரு சயின்ஸை பற்றி சொல்லும் போது வந்து டோன் தேவையில்லை. பட் சென்ஸ் அப்படின்றத வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லணும். சென்ஸ்னால் என்ன, நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்றது தான் வந்து சென்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அப்படிங்கும் போது அவரோட வேலை என்ன, தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாரோ அதை வந்து உலகம் ஃபுல்லாக சொல்லணும். அப்படி உலகம் ஃபுல்லாக சொல்லும் போது அவங்களுக்கு என்ன தேவை, தான் என்ன சொல்ல வரமோ அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அப்போ சென்ஸ், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் செகண்ட் திங் வந்து, அந்த சப்ஜெக்ட் மேலே வந்து உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவர் ரொம்பவே வந்து கட்டுப்படுத்தி தான் சொல்லணும். பிகாஸ் அவரே வந்துட்டு என்னது சயின்ஸ் பர்சன் தான். ஸோ சயின்ஸில் ஒரு கட்டுரை எழுதுகிறாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு சயின்ஸை பற்றி நிறைய தெரியும். இப்போ நான் வந்து சயின்ஸை பற்றி சொல்லும்போது வளவலா குழக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன சயின்ஸை பற்றி தெரியுமோ எல்லா கதையும் சொல்லி கடைசியில் கன்க்ளூஷன் சொன்னால் இது ஒரு பெரிய அறுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம்ல. ஸோ அது மாதிரி இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபுல் ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்தி தான் அவர் எழுதணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபீலிங் அப்படின்றத வந்து சபார்டினேட்டாக வச்சு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட இன்டென்ஷன், என்னத்தை கன்வே பண்ணுறாங்களோ அந்த இன்டென்ஷன் பர்பஸ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கணும், அதே மாதிரி ப்ரொசஸாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரொம்ப கிளியராக வந்து அந்த இன்டென்ஷனை புரிய வைக்கணும் அப்படின்றது தான் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன தேவையில்லை, டோன் தேவையில்லை, சென்ஸ் ஃபஸ்ட்டாக வச்சுக்கணும், அதே மாதிரி ஃபீலிங்கை சபார்டினேட்டாக வச்சுக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். இது வந்து சயின்டிஃபிக்காக எடுத்துருக்கக்கூடிய ஒரு கட்டுரை ஓகேங்களா. செகண்ட் யாரை எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பாப்புலரைஸாக ஒரு ரைட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சயின்ஸ் வந்து இன்வென்ஷன் பண்ணி ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் பாப்புலர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போது இதை வந்து யார்கிட்ட சொல்லணும், ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு காமன் பர்சனான காமன் மேன் கிட்ட தான் சொல்லணும். அப்போ அப்படி சொல்லும்போது இந்த மூணில் எது முக்கியம், நாலில் எது முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த நாளில் வந்து என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா, அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு என்னத்தை சொல்ல போகிறாரு அப்படின்றத புரிய வைக்கணும் ஓகேங்களா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கும் போது அவர் என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்ம ப்ரிசஸாக சொல்கிறோம், அதாவது ரொம்ப அப்ட்ராக்டாக சொல்கிறோம், ரொம்ப அடிக்குவேட்டாக சொல்கிறோம் அப்படின்லாம் அவர் வந்து சொல்லக்கூடாது. இதில் வந்து என்ன பண்ணி ஆகணும், ஒரு காமன் மேனுக்கு சயின்ஸ் பற்றி தெரியாது அப்படிங்கும்போது கொஞ்சம் எலாபரேட்டாக அவர் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எலாபரேட்டாக சொல்லும் போது அவர் எதை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீடரோட
மக்களோட இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுற மாதிரியான உணர்வுகளை ஏற்றி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து சொல்லும் போதே பக்கத்தில் வந்து ஒரு பிக்சர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்சர் பார்த்தோன்னே அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு ஒரு யானை வந்துச்சு அடிபட்டுருச்சு அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் பக்கம் பக்கமாக எழுதுறதை விட ஒரு யானை விழுந்த மாதிரியும் அது தலையில் ஒரு காயம் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை நான் அந்த இடத்துல போட்டுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீடர்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த பிக்சர் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு புரிய வந்துடும், இதை தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிடும்ல. ஸோ அந்த மாதிரியான அவர் ரீடர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுற மாதிரியான உணர்வுகளை ஏற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேரியஸ் டோன்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஒரு ஜோக்கோ ஒரு ஹியூமரோ அந்த மாதிரியெல்லாம் ஏற்றி சொல்லணும். இது வந்து எங்கே சொல்லணும் அப்படின்றத நல்லா பார்த்து தான் அந்த டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் டெண்டன்சி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போய் நம்ம ஜோக்கோ ஹியூமரோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா எவனுமே வந்து கவனிக்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த இடத்துல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபேக்டை வந்து நம்ம சொல்ல போறது இல்லை, அது நமக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளே ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கே தெரியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 நாள் வந்து டெஸ்ட் வச்சு கொலை பண்ணுறோம் அப்படின்றது நமக்கே தெரியும். இருப்பினும் நம்மளோட கரஸ்பாண்டட்டோ நம்மளோட சீனியர் ஆஃபீஸரோ என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்வே பண்ண போகிறோம். அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அவங்க சப்போர்ட் சைடு நின்றுட்டு அதையே அவங்களுக்கு புரிகிற மாதிரியான டோனில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த ஸ்டூடெண்ட் கிட்டே என்னத்தை போய் சொல்லுவோம், டே தம்பியெல்லாம் நீங்கள் 7 நாளும் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மனப்பாடமாக இருக்கும், அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செமஸ்டர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நிறைய ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி யூனிவர்சிட்டி ரேங்க் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கன்வே கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ அதை தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர் வந்து பேசும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபேக்டை சொல்லணுமோ அதை மாத்திரம்தான் சொல்லுவாங்க, எல்லா உண்மைகளையும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஆடியன்ஸ் எதை கேட்டால் பண்ணுவாங்க, எந்த இடத்துல வந்து சவுண்டு கொடுத்து பேசணும், எந்த இடத்துல வந்து சவுண்ட் கம்மியாக பேசணும்னு சொல்லி அவங்க டோனை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்றதான் உண்மை. ஓகேங்களா? எதை பயன்படுத்தி சொன்னால் அவங்களுக்கு போய் அந்த இன்டென்ஷன் ரீச் ஆகும் அப்படின்றதான், என் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றதான் மெயினான பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நானாக சொல்லுங்கள், அந்த இதில் இருக்குங்க, டெக்ஸ்டில் இருக்குது, பொலிட்டிக்கல் ஸ்பீச்லாம் வந்து டெக்ஸ்டில் இருக்குது. ஓகேங்களா? அது அப்படிங்கும் போது அந்த இன்டென்ஷனை வந்து கொண்டு போய் ஈஸியாக சேர்க்கறதுக்கு அவங்க டோன் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அக்கார்டிங் டு ஆடியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராசஸில் ஃபேக்ட் அப்படின்றது வந்து சப்ஆர்டினேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எதை எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் யூஸ் பண்ணுறோன்னு இருக்குங்களே, அந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரங்களை யாரையாவது நம்ம பார்க்குறோம், ஒரு அப்ராடில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அவன் வந்து பார்த்த உடனே ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஃபஸ்ட்டு க்வெஷ்சனாகவே கேட்பாங்க. அதே மாதிரி தேங்க்யூ ஸோ மச், இல்லை ப்ளீஸ் டு மீட் யூ, இதான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் சொல்கிறோம் அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளே இப்போ ஒரு சொந்தக்காரங்களை போய் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்போம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனில் எக்ஸ்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பொயட்ரி எடுக்கிறாங்கப்பா நம்ம பாட்டுக்கு வந்துட்டாரு, இதில் வந்து என்ன சொல்லுவார்னா ஒரு பொயட்ரி அப்படின்றது வந்து ஒரு ஃபீலிங் அண்ட் டோன் தான் அந்த இடத்துல ரொம்பவே முக்கியமானது. அதை வந்து எதன் மூலமாக சொல்கிறோம், சென்ஸ் மூலமாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ற அந்த சென்ஸ் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு பொயட்ரி அப்படின்னாலே அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆஃப் இமோஷன்ஸ், அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு வந்து டாக்டர்ஸ் ஒரு பிஹெச்டியோ இல்லை ஒரு தியோரியோ கிடையாது, அதில் எந்த டேஞ்சருமே கிடையாது. அதுலேயும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நரேட்டிவ் பொயட்ரியாக இருந்தால் அந்த இடத்துல ஃபீலிங் ரொம்ப முக்கியமானது. பட் ஃபிலாசபிக்கலாகவோ இல்லை மெடிடேட்டிவ் பொயட்ரியாகவோ இருந்தால் தென் இட்ஸ் டேஞ்சர் அண்ட் மேக் கன்ஃபியூஷன், அந்த இடத்துல உங்கள் எமோஷன்ஸை தூக்கி போடக்கூடாது. அப்படி போட்டால் அது என்ன ஆகிடும், ஃபுல்லாக டேஞ்சராக முடியும், கரெக்டாக கன்வே ஆகி போகாது அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். அப்போது மெனி பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சீரியஸாக வந்து அந்த பொயட்ரியை வந்து ரீட் பண்ணணும்னு போய் உட்காடுறாங்க. அப்படி போய் உட்காரும் போது அவங்களே ஒரு தாட்டில் போய் தானே உட்காடுறாங்க, அப்படி உட்காரும் போது கடைசியில் அதை படிச்சுட்டு இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபிலாசபிக்கல், அதாவது வந்து மை சோல் இஸ் எ ஷிப் என் ஃபுல் செயல் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலாக அது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி அப்படின்றது வந்து கீத் சொல்லக்கூடிய ஒரு லைன், அது வந்து எவ்வளோ முக்கியமான லைன், அதில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது, எந்த அளவுக்கு அதில் எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நாம் அதை படிக்கிறப்ப ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு புரியும். பட்
ஒரு ஏஸ்தட்டிக்காக பார்க்கும்போது, ஒரு ஏஸ்தட்டிக் ஃபிலாசபியாக அதை பார்க்கும்போது அவங்க அப்படி தான் எடுத்துக்குவாங்க. ஒரு நார்மலாக ஒரு மெனி பீப்புள்ஸ் வந்து அதை வாசிக்கிறாங்க அப்படின்னா, இதில் ஃபீலிங்ஸ் ஏற்றாமல் வாசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிலாசபி, ஓகே இப்படி சொல்லியிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இவர் இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சயின்ஸில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபேக்டை சொல்லணுமே தவிர போயமில் வந்துட்டு ஒரு ஃபேக்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் நிறைய மிஸ் ரெப்ரசன்ட் வந்து ஃபேக்ட்ஸ் வந்து நிறைய நீங்கள் கொடுக்கலாம், ஒரு இல்லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம், சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெட்டஃபரை நீங்கள் கொடுக்கலாம், ஒரு இர்ரெலவெண்ட் நான் சென்சிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு சில்லியாக கொடுக்கலாம், உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், உங்களோட டோனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், உங்களோட இன்டென்ஷனை வந்து அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஃபைனலாக உங்களோட பாயிண்ட் என்ன, இன்டென்ஷனை புரிய வைக்கணும் அப்படின்றது தான். இதை எல்லாத்தையும் ஒருத்தர் கரெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரோட எய்ம் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அர்த்தம். நோ ரீடர் கேன் அகெயின்ஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆத்தரோட இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரீடரும் வந்து அகெயின்ஸ்டா நிக்கவே முடியாது. போயட்ரி இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து போயட்ரி கிட்ட இருக்கு, ஓகேங்களா. ஒரு பொயம்க்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுலாம் கிடையாது, அவருக்கு வந்து எல்லாமே பண்ணலாம், அவங்க எதை வேணாலும் கம்பேர் பண்ணலாம். பட் நாம் என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு நாவல் படிக்கிற மாதிரியோ ஒரு ஸ்டோரி படிக்கிற மாதிரியோ அதை ரீட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கடைசியாக ஃபைனலாக வந்து என்ன ஒரு இது பண்ணியிருக்காங்கன்னா, பிராட்லே வந்து இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதாவது போயட்ரி இஸ் அ ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டாக்டர் மக்கைல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டினியூஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் எனர்ஜி ஹூஸ் ப்ராக்ரஸ் இஸ் இம்மார்டல் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அதாவது வந்து போயட் அப்படின்றது வந்து ஒரு கண்டினியூஸ் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா ஒரு எனர்ஜி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஒரு கண்டினியூவான ஒரு எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு இம்மார்டல் ஆர் எமினன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ மொத்தத்தில் வந்து என்னன்னா, தே கேரி மோர் ஃபீலிங் மோர் டோன் இன்டென்ஷன் தேன் சென்ஸ். போயட்ரியில் இதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ தே கேரி மோர் ஃபீலிங் டோன் இன்டென்ஷன் தேன் சென்ஸ், இதாங்க வந்து ஃபைனலாக கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லா பேராகிராஃபுமே நான் சொல்லிட்டேன். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இதை வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் விட்டுருந்தாலோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இதில் ஏதாவது புரியல அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ஆன்சர் ஃபர்தர். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யர் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.